எப்படி 30 நாளில் வெயிட்டு குறைக்கலாம், எப்படி வித்தின் 7 டேஸில் வெயிட்டு குறைக்கலாம், 40 நாள் டயட் இருந்தால் வெயிட் குறைக்கலாமா அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க, இல்லை வந்துட்டு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபீலே பண்ண மாட்டாங்க, சளி பிடிக்கும்னு சொன்னால் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஏஏஜி ஹெல்த் ஸ்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், இல்லை அதிகமாக சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாருமே, ஏன் நீங்களே கூட ஒரு டைம் நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கலாம், என்னங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், வெயிட்டை பற்றி தான். வெயிட் நோட்டு என்ன பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்கவங்க எப்படி ஒல்லியாகலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வீடியோஸில் வந்து எப்படி 30 நாளில் வெயிட்டு குறைக்கலாம், எப்படி வித்தின் 7 டேஸில் வெயிட்டு குறைக்கலாம், 40 நாள் டயட் இருந்தால் வெயிட் குறைக்கலாமா, எவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் மக்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க, இல்லை வந்துட்டு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபீலே பண்ண மாட்டாங்க, சளி பிடிக்கும்னு சொன்னால் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவாங்க, ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ஃபீல் பண்ணுவாங்க. மெயினாக இப்போ நார்மலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் எப்படிடா இப்போவும் ஹெல்த்தியாக நல்லா வந்துட்டு ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டால் ஏஜ் 40 சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி அவங்கெல்லாம் வந்து ஈவன் பாருங்கள் இப்போ த்ரிஷாக்கெல்லாம் வந்து ஏஜ் 41 ஆயிடுச்சு, எப்படி அவங்களாம் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து பாடியுமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏதாவது அவங்க வந்து ஏதாவது என்ன அவங்க சாப்பிட்றாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா, இது மாதிரி நிறைய விஷயம் நமக்குள்ளேயே நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஜென்ஸாக இருக்கட்டும் மேல்ஸாக இருக்கட்டும், ஏன் இப்போ வயசானவங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பா நான் 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேப்பா, 40 வயசுக்கு மேலே என்னால் வெயிட் போட்டேன்ப்பா, நடக்க முடியலப்பா. சொல்லப்போனால் 2 நாளுக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி அழுறாங்க, எனக்கு வந்து நோய் வந்து பிரச்சனையே கிடையாது, எனக்கு கால் வலியெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்னோடய வெயிட்டு தான் என்னோடய முதல் பிரச்சனையாகவே இருக்குது, இது என்னை ஏன் நான் இப்படி வெயிட் கெயின் ஆனேன்னு தெரில, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி என்னோடய வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணினதுக்கப்புறம் நான் வெயிட் இப்படி குண்டாயிட்டேன், என்னால் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்துட்டு குறைக்கவே முடியல, எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ டயட் எடுத்துட்டேன், இதுக்கும் நான் காலைல சாப்பிடாம இருந்து கூட பார்த்துட்டேன்ப்பா, என்ன தான் பண்ணால் உடம்பு குறையும். பசங்களும் அதே மாதிரி தான், இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் மெயினாக வந்து அப்டாமினில் வந்துட்டு ஃபேட் ஆகுது, அதாவது என்னென்னா பெல்லி வந்து தொப்பை போடுது, கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இப்போ தொப்பை போடுது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இதை எப்படியாவது ஈஸியாக வந்து ஒரு சொல்லுவாங்களே ஜிம்முக்கும் போகக்கூடாது, டயட்டும் நான் சாப்பிட மாட்டேன், வேறு எப்படியெல்லாம் உங்களுக்கு குறைக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது, ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது, இன்கேஸ் அவங்களுக்கு டைம் இருந்தால் வீக்லி ஒன்ஸ் தான் டைம் இருக்கும், ஈவினிங் டைமில் அவங்க ஜிம் போகிறதுக்கும் டைம் இருக்காது, நைட் ஆகிடும் வரத்துக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து வில்லேஜில் ரொம்ப வந்து இதை பற்றின நாலேஜே இல்லாதவங்கெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னை வந்துட்டு குண்டு குண்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜிம் போகிறதுனாலே என்னன்னு தெரியாது, அவங்க ஊரில் ஜிம்மே இருக்காது. அதே மாதிரி இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போக முடியுமா, இல்லை யோகா கிளாஸ் பண்ண முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் நான் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைக்கு போவேன், ஆனாலும் எனக்கு வெயிட்டுங்கிறது கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுவேன், நான் கரெக்டாக தான் டயட் கூட என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் என்ன தான் சொல்யூஷன், நான் ஹாஸ்டல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் பட் ஸ்டில் எனக்கு வந்து வெயிட் குறைக்கணும், என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷன், எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு நல்ல சொல்யூஷனாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் என்னென்னா, நான் காலையில் ஒரு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க, சரிங்களா? அது வார்ம் வாட்டரில் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் கழித்து வாட்டர் குடிங்க, இன் பிட்வீனில் தண்ணியே குடிக்காதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வயிறு முட்டை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஹாஃப் ஃபில்டு ஸ்டொமக்குங்கிறது நேச்சுரோபதியில் மெயினான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை
வயிறு தான் இருக்கணும். மித்த கால் வயிறு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கணும், இன்னொரு கால் வயிறு வாட்டர் கண்டென்ட்னால் நிரம்பி இருக்கணும். ஸோ நம்ம ஹாஃபில் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் தான் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்குது, ஹாஸ்டல் ஃபுட்டு மிஸ் பண்ணிட்டோம், மதியான சாப்பாடு என்ன போடுவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு காலையில் தான் உட்காந்து நல்ல நல்ல சாப்பாடுன்னு நினச்சி நிறையா சாப்பிட்டு ஈவன் பூரியை கூட காலையிலே சாப்பிட்டு நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி மந்தமாயிரும். ஸோ இப்படியெல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் நான் மதியானம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வெயிட் போடுது, எப்படி இதை எப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறது, நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்கிப்பிங் பண்ணுறேன், இல்லை வந்துட்டு நான் யோகா பண்ணுறேன், பட் ஸ்டில் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டயட்டும் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்களும். டயட்டில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரே ஃபுட் சோர்ஸஸாக எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் மட்டுமே ப்ரோட்டீன் டயட், அதாவது பேலியோ டயட்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சோர்ஸஸாகவே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவில் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியாக கிடைக்கணும். நம்ம வெறும் ப்ரோட்டீனை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபுட் சோர்ஸஸ் லைக் அயனாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், மெக்னீஷியமாக இருக்கட்டும், பொட்டாசியம், இதெல்லாம் எல்லாமே ஃபுட் சோர்ஸஸில் தானங்க கிடைக்குது, அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்தையும் அது பேர் தான் நம்மளுக்கு பேலன்ஸ்டு டயட், இதுதான் டயட். நம்ம நினச்சி காலைல சாப்பிடாம இருந்தா அது ஒரு டயட், மதியானம் சாப்பிடலாம் அது ஒரு டயட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எந்த உணவு எவ்வளவு லிமிட்டடா எடுத்துக்கிறோம், ஹீரோயின்ஸும் சாப்பிடுவாங்க, எல்லாருமே நல்லாவே சாப்பிடுவாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஃபுட் லிஸ்டே வச்சிருப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா அவங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவாங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க டயட் எடுத்த மாதிரி அவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்க பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க இதை பண்ணிப்பாங்க. பட் நார்மல் இண்டிவிஜுவல் நம்மளாம் அதை பண்ண மாட்டேங்கிறோம், இதுதாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம வந்து டயட்டில் வந்து என்ன சாப்பிட்றோம், நிறைய கலோரிஸ் ரிச் ஃபுட் சோர்ஸஸ், ஐயன் ரிச் ஃபுட் சோர்ஸஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. இது போக எனக்கு வந்து ஒரு லாங் இயர்ஸ் லைக் என்னால் 2 kg மேலே லாஸ் பண்ணவே முடியல மேம், கான்ஸ்டண்ட்டாகவே என்னால் இதே வெயிட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா வெயிட் கூடிக்கிட்டே போகுது, எனக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு நிறையா எக்ஸட்ரா எக்ஸட்ரா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது, இப்படி இருக்குது என்ன, இதில் ஏதாவது பண்ண முடியுமா, என்னால் வேறு எப்படி தான் நான் உடம்பு குறைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டயட், டயட்டையும் தாண்டி நிறைய வாட்டர் இன்டேக் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இது பண்ணுங்கள், நல்லா ஸ்வெட் பண்ணிக்கோங்க. ஸ்வெட்டுங்கிறது எப்போல்லாம் கழிவு வெளியேறுதோ அதை ஸ்வெட் ஆச்சுனாவே உங்களுக்கு பாடி வந்து இருக்க ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது அர்த்தம். ஸோ இது ஒரு விஷயம். இதெல்லாம் போக உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நம்ம மக்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் நல்லா சாப்பிடணும், அதுவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சிரப் சொல்கிறேன். அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கார்சினி ஜூஸ். இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், இதை நம்ம சிறப்புன்னு சொல்லலாம் இல்லை ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து தண்ணியில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வந்து ஒர 2 ml வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக சொல்லட்டுமா, சாப்பிடவும் செய்வோம், ஜூஸ் தான் இது, எல்லாம் மிக்ஸ்டு ஜூஸஸ் தான், பட் இதில் வெயிட் லாஸ் கிடைக்கும். வித்தின் உங்களுக்கு 1 month 1 kg லாஸ் ஆகுறது, 1-2 kg வந்து லாஸ் ஆகுறது நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஒரு 6 months எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஈஸியான வே தானே நான் சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களை வந்து சாப்பிடவே வேணாம், ஃபாஸ்டிங் இருங்க, 3 days வந்து இது மட்டும்தான் சாப்பிடணும், வாட்டர் டயட் எடுங்க, ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்ல, ஈஸியான ஒரே ஒரு ஜூஸ் குடித்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஈஸியான வழியை தான் சொல்லியிருக்கேன். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்சினி ஜூஸ். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இது என்ன ஜூஸ் தானே, அதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்க ஜூஸே வந்து எல்லாத்தையும் போட்டு பழங்கள்லாம் போட்டு ஜூஸ் எடுப்போம்னு நினைப்பீங்க, இது அது கிடையாதுங்க. இது வந்து கொடும் புளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளி. அதே என்ன புளியில் கொடும் புளி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா, கொடும் புளி வந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸை வந்து மெயினாக பேர்ன் பண்ணும். அது எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் தானே நம்மளோட கொழுப்பு, அந்த கொழுப்பு தேவையான அளவுக்கு இருந்தால் போதுமே, தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதுதான் எக்ஸ்ட்ரா ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி எந்த சோர்ஸ் மூலமாக நம்ம அதை அப்சர்வ் பண்ணி அதை பேர்ன் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா கொடும் புளிங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம். இது போக நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கான சப்ஸ்டன்ஸும் இதில் இருக்குது. மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னோட பர்சனலி நான் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு விஷயம் இதுதாங்க. இதுக்கு வந்து குண்டாக இருக்கவங்க தான் இதை சாப்பிடணுமா, அப்போ குண்டா ஒல்லியாக இருக்கவங்க இதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லி ஆகிடுவாங்களா,
அப்படி கிடையாது. குண்டாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா ஃபர்ட்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகும், ஒல்லியாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா மெயின்டைன் ஆகும், பாடி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணும். இதுதாங்க இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இஃப் இன்கேஸ் இது உங்களுக்கு நீடட் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, எவ்வளோ நாள் இதை எடுத்துக்கணும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. இது வந்து ஒவ்வொரு பாடிக்கும் டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ தான் எக்ஸ்ட்ரா இருக்கீங்கன்னா இது வந்து வித்தின் 6 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை நான் ரொம்ப நாளாகவே ஒரு கான்ஸ்டண்ட்டாக வெயிட் மெயின்டைன் பண்ணிருக்கலாங்க, இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் எத்தனை நாள் எடுத்துக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ இஃப் இன்கேஸ் இது நீடட் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஹெல்த்தி டிப்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். We'll be right back.